ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ தான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அதில் ஆல்ரெடி ஆப்ஷன் இருக்குது, அதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆக்சிஜன் அப்படின்றது எவ்வளோ முக்கியமான விஷயம் நம்மளுக்கு தெரியும். அது ஹியூமன்ஸ்க்கு மட்டும் கிடையாது, அட் த சேம் டைம் அனிமல்ஸுக்கும் முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஒரு ஆக்சிஜன் நம்மளுடைய வேர்ல்டில் ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு டிஸப்பியர் ஆகிடுது, என்ன பண்ணுவீங்க? நீங்கள் கேட்கலாம், ஒரு 5 செகண்ட்ஸ் தானே என்னால் மூச்சை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு. அதான் கிடையாது, ஒரு பெரிய டிசாஸ்டரே நடக்கும். இந்த ஒரு 5 செகண்ட்ஸ் எல்லாம் இப்படின்றதுக்குள்ள நடந்துடும், ஆனால் உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபர்ஸ்ட்லேருந்து என்னென்னலாம் நடக்கும் நான் சொல்கிறேன். இப்போ வாங்க ஃபார் த நோ டிலே நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். காலையில் அவங்களோட டெய்லி ரொட்டீன்ஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க, கார் போயிட்டுருக்கு, பஸ் போயிட்டுருக்கு, ஏரோப்ளைன், ஹெலிகாப்டர்னு. அந்த ஒரு செகண்ட் ஆக்சிஜன்றது டிஸப்பியர் ஆகிடுது. ஸோ ஃபர்ஸ்ட் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து டார்க் ஆகிடும். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏர்த்தில் நிறையவே ஆக்சிஜன் மாலிகுல்ஸ் இருக்குது. ஸோ அந்த சன் ரேஸ் வந்து பார்த்திங்கன்னா அட்மாஸ்பியர் ஏர் மாலிகுல்ஸில் படும்போது தான் நம்மளுடைய வானம் வந்து அழகாக ப்ளூ கலரில் வந்து இருக்கு இல்லையா. அப்படி அந்த ஆக்சிஜன் மாலிகுல்ஸ் எல்லாமே டிஸப்பியர் ஆகும்போது அந்த சன் ரேஸும் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ அந்த சன் ரேஸ் வந்து ஈக்குவலாகவே ஸ்ப்ரெட் ஆகாது. அந்த சன் ரேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பில்டிங் மேலே பட்டுதுன்னா அந்த பில்டிங்கில் மட்டும்தான் சன்லைட் தெரியும் தவிர வர எங்கேயுமே பார்த்தீங்கன்னா சன்லைட் தெரியாது. அந்த சன் அது எப்படி இருக்கணும், ஜஸ்ட் ஒரு டாட் மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். அடுத்தது ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெஹிக்கல்ஸ் எல்லாமே ஸ்டாப் ஆகிடும். மேலே போயிட்டு இருக்க ஏரோப்ளைன் என் ஹெலிகாப்டருமே தான். ஸோ ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், எல்லாமே டப்பு டப்புன்னு கீழே தானே விழும். ஸோ அது மாதிரி எல்லாமே கீழே விழுந்துட்டுருக்கு. எதுக்கு ரீசனே இல்லாமல் வெஹிக்கல் ஸ்டாப் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வெஹிக்கல்ஸோடைய இன்ஜினில் வந்து ஃபியூலை பேர்ன் பண்ணி ரன் பண்ணுறதுக்கு ஆக்சிஜன் மெயினான ஒரு விஷயம். ஸோ ஆக்சிஜனே இல்லாதப்போ ஸோ அப்போ எப்படி ஃபியூலை பேர்ன் பண்ணி ரன் பண்ண முடியும்? ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வெஹிக்கல்ஸ் எல்லாமே ஸ்டாப் ஆகிடுச்சு. பயங்கரமான சத்தத்தோட பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் ஏரோப்ளைன்லாம் விழுந்துகிட்டு இருக்கு, ஆனால் ஹியூமன்ஸோடைய இயருக்கு அது எதுவுமே கேட்கலை. வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பிளாஸ்ட் ஆகிட்டு இருக்கு, ஆனால் ஹியூமன்ஸோடைய காதுக்கு அது எதுவுமே கேட்கலை. ஸோ அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, மேலே அட்மாஸ்பியரில் 21% ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் 78% ஆஃப் நைட்ரஜன் இருக்கும். ஸோ அந்த 21% ஆஃப் ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் போகும்போது ஸோ அந்த ஏர் ப்ரெஷர்ன்றது ரொம்பவே அதிகமாகும், அதை நம்ம காதை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். எக்ஸாம்பிள், நீங்கள் ஸ்விம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அந்த ஏர் ப்ரெஷர் அதிகமாகும் போது உங்கள் காதில் கொய்யின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் கேட்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஏர் ப்ரெஷர் ஃப்ரீக்குவெண்ட்டாக ரொம்ப அதிகமாகும் போது உங்கள் காது வெடித்து உங்களுக்கு காது கேட்காமல் போயிடும். ஸோ அதனால் அங்கே எவ்வளோ பிளாஸ்ட் ஆனாலும் உங்களுக்கு வந்து ரொம்ப அமைதியாக தான் இருக்கும். ஸோ அங்கே பிளாஸ்ட் ஆகிட்டு இருக்க ஏரோப்ளைன் ஹெலிகாப்டர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நெருப்பு அப்படின்ற விஷயமே இருக்காது. ஏன்னா ஆக்சிஜனே இல்லாதப்போ அந்த ஃபயர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இம்பாசிபிள் தானே. ஸோ அப்போ ஃபயர் அப்படின்ற விஷயமே அங்கே இருக்காது. அதுக்கப்புறமா மெயினான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்டர். ஸோ தண்ணின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும் நம்மளுக்கு, H2O. ஸோ அந்த ஓ ஆக்சிஜனே வந்து டிஸப்பியர் ஆகிடுச்சுன்னா ஹைட்ரோஜன் அது ஒரு கேஸ், ஸோ அது வந்து காற்றோட காற்றாக கலந்துரும். ஸோ அதனால் நம்மளுக்கு எங்கேயுமே ஓஷன் அட்லாண்டிக் எங்கே போனாலும் தண்ணி அப்படின்றதே இல்லை. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாம் ஆகிட்டு இருக்கும் போது நம்ம ஒரு பக்கம் பஸ்பம் ஆகிட்டு இருப்போம். அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஓசோன் லேயர். ஸோ ஓசோன் லேயர்னாலே பார்த்தீங்கன்னா O3. ஸோ மூணு ஆக்சிஜனும் கம்பைன் ஆன ஒரு லேயர் தான் ஓசோன் லேயர். ஸோ அந்த ஆக்சிஜனே இல்லாதப்போ இந்த ஓசோன் லேயரே இருக்காது இல்லையா. ஸோ அப்போ அந்த சன் ரேஸ் வந்து டைரெக்டாக வந்து பூமியில் நம்ம மேலே படும் போது என்ன ஆகும், பஸ்பமாக தானே ஆகும். ஸோ அதனால தான் நம்மளுக்கு அப்படி ஆகுது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஏர்த் வந்து கிராக் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஏர்த் கிரஸ்டில் வந்து 41% ஆக்சிஜன் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம ஏர்த்தும் அவ்வளோதான் டிஸ்ட்ராய்ட் ஆகிடும். ஸோ இதெல்லாம் தவிர்க்கணும்னா தயவு செய்து எல்லார் வீட்லேயும் மரத்தை வளருங்க. ஏன்னா நம்ம மரம் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆக்சிஜன் தருது. ஸோ நம்ம உலகத்தையும் காப்பாற்ற போகிறது அந்த மரம் தான். ஸோ தயவு செய்து இந்த மரத்தை வெட்டுறதை அவாய்ட் பண்ணிட்டு நிறைய மரத்தை வளர வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு ஆக்சிஜன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு மை சேனல். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய் பாய்.